அப்பப்போ பழக்கிறது இல்லை. என்ன சார்? என்ன என்ன சார்? சகஜமான இது இல்லாம ஒரு முடங்கி இருத்தல். முடங்கி இருத்தல்லாம் புரியுது இல்லை சார். ஆக்சுவலா முடக்கம் சொல்றோம் இல்லையா, முடக்கம்னா என்னன்னு புரிதா பாருங்க. முடக்கம்னா ஒரே இடத்துல இருக்கு, வீட்டை விட்டு வெளியே வராம ஒரு தனி ரூம்ல இருக்குது, மூலையில உட்காந்து இருக்குது, மூலையில உட்காந்து கவுந்து இப்படி பத்துடுது. இதெல்லாம் இந்த ரெண்டு எட்டோட தன்மை சார். இந்த உடன்பாடு புரிந்து போதல்ன்றது போன இதுக்கு சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா முடங்குதல்னு சொல்றேன். ஏன்னா இந்த பெண்ணோட என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநிலை பாதிச்ச பொண்ணு இது. இல்ல கொஞ்சம் மனநிலை பாதிச்ச பொண்ணு, அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே முன்கோபம், படிப்பு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. இடையில 3 நிமிஷம் தான் வித்தியாசம், ஆனா இந்த குழந்தைக்கு படிப்பு கட் ஆயிடுச்சு. ஹெல்த் நல்லா இருக்காது, லக்ன பாவம் சரியில்லை சரிங்களா. அடுத்து ரெண்டாவது வீடு, ரெண்டாவது வீடு, ரெண்டாவது குழந்தைக்கு முதல் இப்ப ஏற்கனவே பார்த்த வாணிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீட்டு சப்ளாடு சனி, புதனுடைய சாரத்தில் இருக்கு, சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கு. புதன் 3, 7, 11 அப்புறம் 9, அப்போ 3, 7, 9, 11. அப்ப ரெண்டாவது பாவம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ரெண்டாவது வீட்டு கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் கூடிய அகம் சாத விஷயத்துல பேச்சு, முக லட்சணம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ரெண்டாவது வீட்டுக்கு முகம் சொல்றோம் இல்லையா, அப்ப ரெண்டாவது வீடு வந்து ஒத்தப்பட பாவம் தொடர்பு கொண்டா முக லட்சணம் பேரு சார். ரெண்டாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்வதோ அவர்களுக்கு முகத்துல டார்க்னஸ் கம்மியா இருக்கும் சார். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கலரா இருப்பாங்க, முகத்துல மட்டும் டார்க்னஸ் இருக்கும். அவங்களுக்கு ரெண்டாவது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும். ஓகேங்களா? இது ரெண்டாவது வீடு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றவங்களுக்கு முகத்துல டார்க்னஸ் இருக்காது. பல்லு, கண்ணு, பேச்சு இதெல்லாம் வந்து குறைபாடு இருக்காது சரிங்களா. அதாவது உதாரணத்துக்கு ஒரு குழந்தை சரியா பேசல அப்படின்னு ஒரு ஜாதகம் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்க ரெண்டாவது வீட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீடு 8, 12 தொடர்பு கொண்டிருக்கும். நடக்கிற தசையில 8, 12 தொடர்பு கொண்டிருக்கும். அப்படின்னா தான் அந்த குழந்தை சரியா பேசாது. ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒற்றைப்படை பாவத்திலே தசை இருக்குன்னு வச்சுங்களேன், நல்லா அழகா பேசும், நல்லா ஓடி ஆடி நல்லா விளையாடும். 8, 12 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல முடங்கிடும் இல்லை. அப்ப இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கு, பணத்தை அனுபவிக்கிற யோகம் நல்லா இருக்கு ஓகேங்களா. ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, ஏன்னா இந்த பாவத்தில் எங்கும் 8, 12 இல்லைங்கிறதால. ரெண்டாவது குழந்தைக்கு பாருங்க, அதே மாதிரி ராணிங்கிற ஜாதகத்தை பாருங்க சார். அதில் பார்க்க தெரியுது சார் எல்லாருக்கும், தெரியலாம் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் வேகமாக நடத்துறதால நான் நாங்கள் பார்க்கறது எனக்கு பார்வை இந்த பக்கமே வந்துடுறதால இந்த பக்கம் திரும்ப முடியல, என்னால் மறந்து போயிடுறேன் நான். யாருன்னா பார்க்க தெரியுதா சார்? இந்த ராணிங்கிற ஜாதகம் பின்னாடி ஜாதகம் சார். இங்க சார் வாணின்னு பார்த்தோம் இல்லையா, இப்ப ராணிங்கிற ஜாதகம் அது தேவையில்லை சார். அதாவது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் தான் சார் பார்க்கணும். அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரம் வழியாகவும் உபநட்சத்திரம் வழியாகவும் தன்னை மாற்றிக்கொள்கிறது. தன்னை மாற்றிக்கொள்ளும் போது தான் வைத்திருக்கிற பாவத்தையும் மாற்றிக்கொள்கிறது ஓகேங்களா. இதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தைக்கு பாருங்க, ரெண்டாவது வீட்டு சப்ளாடு அதே புதன் தான். இங்கேயும் சனியா இங்க சார், இங்க புதன், இங்க சனி இருக்குது, புதனா மாறிச்சு. ரெண்டாவது வீடு, ரெண்டாவது வீடு எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டாவது வீட்டு சப்ளாடு சனி, அது குருவோட சாரத்தில் இருக்கு. குரு வந்து 4, 10, சூரியன் வந்து 12. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 4, 10, 12 அப்படியே இங்க போட்டாச்சு. போட்டுட்ட பிறகு இந்த 8 அப்படியே டெவலப் ஆயிடுது, 2 அப்படியே டெவலப் ஆயிடுது. ஏன்னா இந்த பாவங்கள் இந்த பாவத்துக்கு சாதகமா இருக்கிறதால இதுவும் டெவலப் ஆயிடுது. அப்ப அந்த 8, 2 போட்டு வேண்டியது. இப்ப இங்க பேச்சு இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசணும். இந்த இந்த பேச்சு வந்து சாஃப்டா இருக்கும், இந்த பேச்சு கொஞ்சம்
தாழ்வு மனப்பான்மை இடம் இருக்கும். அது ரெண்டாவது வீடு யார் யாருக்கெல்லாம் 8-12 தொடர்பு இருக்கோ இவங்க பேசும்போது ஒண்ணு பேச்சுல தடை இருக்கும், அந்த பேச்சு மூலமா அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் வரும். பேசும்போது ஒருத்தர் கௌரவ குறைச்சல் வருதுன்னா என்ன, ஒண்ணு லூஸ் டாக்கா இருக்கும், தேவையில்லாத விஷயத்தை பேசுறது, இல்லை பேசும்போது தாழ்வு மனப்பான்மையோட எப்படி பேசுறதுன்னு தெரியாம பேசுறது. ஓகேங்களா? அந்த ரெண்டாவது 8-12 போது, ஏன்னா இந்த பாவத்தின் வழியாக லக்னத்து லக்னத்துடைய சுய கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஓகே சார், இந்த ஏன்னா இந்த சுய கௌரவங்கிறது 1வது வீடு, 8-12 ஒன்னாவது வீட்டை கெடுக்கிறதால இந்த பாவத்தின் வழியாக சுய கௌரவத்திற்கு ஜாதகருக்கு பிரச்சனை. ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்பு வந்து சரியில்லை, இதுக்கு நல்லா இருக்கு. அடுத்து 3வது வீடு, 3வது வீடு பெரிய குழந்தைங்க அப்படி இருக்கு, எழுதணுமா அப்படியே சொல்லிட்டே வருவா சார், சொல்லிட்டே வரலாமா? முதல்ல வாணியை பாருங்க. 3வது வீடுங்கிறது எதை குறிக்கணும், ஒருவருடைய மனோதிடம் அப்படிங்கிறது 3வது பாவம் சார். தைரியம், தன்னம்பிக்கை, மனசுன்னு சொல்றோம் இல்லையா, நரம்பு மண்டலம், இதெல்லாம் 3வது வீடு. இந்த ஜாதகத்துல அதாவது வாணியோட ஜாதகத்துல 3வது வீடு 3, 7, 9, 11 தொடர்பு கொள்ளுது. இந்த 3, 7, 11 தொடர்பு கொள்றதால இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3, 7, 11ங்கிறது லக்னத்துக்கு சாதகமா பாதகமா? அப்போ இவருடைய மனசு சார்ந்த வகையில இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது 3வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புறதோ அவங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும், தைரியமா இருப்பாங்க, முன்கோபம் வராது, நரம்பு மண்டலம் நல்லா உறுதியா இருக்கும். ஓகேங்களா? ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, அடிக்கடி இடம் மாறிட்டே இருப்பாங்க. இந்த 3வது வீடு மாற்றங்களை குறிக்கிறதால. ஓகேங்களா? பயணங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு உடல் வலியும் இருக்காது, மனசு தெளிவா இருக்கும் ஃபர்ஸ்ட். ஏன்னா 3வது வீடுங்கிறது மனோபலம் இருக்கிறதால மனசு தெளிவா இருக்கிறது, மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கு. அடுத்து குழந்தைக்கு பாருங்க எப்படி இருக்கு 3வது வீடு. 3வது வீடு வந்து பாத்தீங்கன்னா இங்க 2, 6, 8, 12 இந்த மனசுல குழப்பங்கள், மனவலி, மனவேதனை, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை திருப்பி நினைச்சுக்கிட்டு அதையே திருப்பி 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 சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் சொல்றோம் இல்லையா, அது 3வது வீடுதான். மென்டல்னு சொல்றோம் இல்லையா, அது 3வது வீடுதான். ஆனா 8-12 கொடுமையா இருக்கும், 2-6 கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது. 8-12 மென்டல் அர்த்தம், 3வது வீடு 8-12 தொடர்பு கொண்டா 2-6 வரத்தால, 2-6 வரத்தால அந்த 8-12 வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் சார். என்ன சார், 2வது வீடு தான் சார். ஆனால் பேச்சுங்கிறது ரெண்டு கான்செப்ட் எடுப்போம் நம்ம. 3வது வீடு 8-12 தொடர்பு கொண்டு லக்ன பாவமும் 3வது வீடும் ஒரே பேண்டா வந்து 8-12 தொடர்பு கொண்டா அது செவிடா இருந்து பேசுறா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் செவிடா இருந்தாலும் பேச முடியாது அவங்களால, ஏன்னா காதுல கேட்டா தானே அவங்களால இது பண்ண முடியும். 2வது வீடு 8-12 தொடர்பு கொண்டா பேச்சுல பிரச்சனை சொல்லலாம். அது கூட ஒன்னும் தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 1வது வீட்டு சப்பாடும் 2வது வீட்டு சப்பாடும் ஒரே பிளானட்டா இருந்து 8-12 தொடர்பு கொண்டா மூளையில இருந்து வரக்கூடிய பேச்சு நரம்புல ஒரு பிரச்சனை, அது ரொம்ப சீரியஸா இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதான் 2வது வீடு மட்டும் 8-12 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன், இது பேச்சு பயிற்சி அது இதுன்னு கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா 1வது வீட்டு சப்ளாடும் 2வது வீட்டு சப்ளாடும் ஒரே கிரகமா இருந்து அது 8-12 தொடர்பு கொண்டா அது மூளையிலிருந்து வரக்கூடிய, ஏன்னா மூளைங்கிறது 1வது வீடு. என்ன சார், அப்பயும் பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்கும், 2-6 ஏதாவது கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்ற மாதிரி சார். அதாவது சார், ஒருத்தர் MBBS படிச்சுட்டு இருக்காரு சார், அவர் பிளஸ் டூல பாஸ் 70%, என்ன சொல்லுவீங்க, பரவாயில்ல பாஸ் பண்ணிட்டார், ஆனா MBBS கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா 8-12 ஃபெயில். ஓகேங்களா? 8-12 பரவாயில்ல தான், ஆனா அது வந்து ஒரு ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த வகையில் இந்த 1வது வீடு 2வது வீடு ரெண்டுமே ஒரே பிளானட்டா வந்து 8-12, அதாவது 2வது வீடுங்கிறது கண்ணு சார்,
ஒன்னாவது வீடுங்கிறது மூளை சார். ஒன்னாவது வீட்டு சப்ளாடும் ரெண்டாவது வீட்டு சப்ளாடும் ஒரே கிரகமா இருந்து அது கெட்டு போச்சுன்னா ஒன்னாவது வீட்டுக்கும் ரெண்டாவது வீட்டுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்துச்சு. அப்ப என்ன பாத்தீங்கன்னா மூளையில இருந்து பேச்சு நரம்புக்கு வரக்கூடிய உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் பெராலிசிஸ் விழுந்திருக்கு, மூளையில பிரச்சனை, நாக்கு கீக்கு எதுவும் தள்ளல ஆனா சரியா பேச முடியல, கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாரு. ஒண்ணு இல்ல, ஒருத்தருக்கு சாதாரண ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க மூளையில, வாசனை அவருக்கு தெரியல. ஏன்னா மூளையில ஆபரேஷன் பண்ணும்போது ஏதோ ஒரு மாறுதலா ஏதோ பண்ணிட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இது சுவை உணரக்கூடிய தன்மையே இல்லை, நுகரக்கூடிய அதாவது வாசனை பிடிக்கிறேன் இல்லையா அந்த தன்மையை அவருக்கு வரல. இது எல்லாமே மூளையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு வச்சுக்கலாம். அதாவது ஒன்னாவது வீடும் ரெண்டாவது வீடும் ஒரே கிரகமா இருந்து அது கெட்டு போச்சுன்னா அது பெரிய பிரச்சனை, அது அதை குணப்படுத்துறது ரொம்ப சிரமம். ஆனா ரெண்டாவது வீடு மட்டும் கெட்டு போச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், கண்ணாடி போட்டா சரியாயிடும். ஓகேங்களா? அதாவது உங்க கம்ப்யூட்டர் வந்து மானிட்டர் தான் பிரச்சனை, என்ன பண்ணலாம், மானிட்டர் மாதிரி தான் சரியா போச்சு, உள்ள இருக்கிற எதுவுமே பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் எரிஞ்சு போயிடுச்சு, மானிட்டர் எரிஞ்சு போயிடுச்சு, அப்ப என்ன பண்ணணும், வேற கம்ப்யூட்டர் வாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சார் இதை வந்து நான் புக்ல எழுதியிருக்கேன், மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிற புக். பார்வை அப்படிங்கிற விஷயத்துக்கு ரெண்டாவது வீடு தொடர்பு உண்டா எப்படி, ரெண்டாவது வீடு ஒன்னாவது வீடு ஒரே கிரகமா இருந்து அது தொடர்பு உண்டா எப்படி அப்படிங்கிறது விரிவாயிருக்கிறேன் இல்ல. அந்த வகையில் இங்க மூணாவது வீடுங்கிறது இந்த மாதிரி இருக்கிறதால மூணாவது வீடு வந்து தைரியம் தன்னம்பிக்கை இது சம்பந்தமான விஷயங்கள்ல முதல் குழந்தைங்கிறது நல்லா இருக்கும், ரெண்டாவது குழந்தைங்கிறது அதுல ஒரு மன உளைச்சல் டென்ஷனோட இருந்துட்டு இருக்கேன். அதாவது நீங்க ஒண்ணு இல்ல, கீழ்பாக ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய நபர்கள் எல்லாரோட ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க, எல்லா ஜாதகத்திலையும் மூணாவது வீடு இந்த 8-12 தொடர்பு சார். அதே மாதிரி சந்திரன் 8-12 தொடர்பு இருக்கும், சந்திரனுக்கு மனோகாரகம்னு பேரு. ரெண்டு கெட்டு போனவங்க தான் நீண்ட காலம் மருந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படியே மனநோயா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நாலாவது வீடு, நாலாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா வாணியோட ஜாதகத்துல நாலாவது வீடு 4-10 காமிக்குது. 4-10 நாலாவது வீடு வலு எடுத்து சொந்தமா வீடு வாகனங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு டீச்சர், ஆக்சுவலா இந்த வாணிங்கிறவங்க டீச்சர், அது ஆக்சுவலா இங்க டேலி ஆகுது. நாலாவது வீடு 10வது வீடு தொடர்பு பண்றதால அது டேலி ஆகுது. இவங்க ஜாதகத்திலையும் அதாவது ராணியோட ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா நாலாவது வீடு 4-10 தான், நாலாவது வீடு 4-10 டீச்சர் ஆகிறதுக்கான அமைப்பு நிறைய இருக்கு. ஆனா அவங்க டீச்சரா இருக்காங்க, இவங்க ஆகல. காரணம் இவங்க லக்ன பாவம் கெட்டு போச்சு, ரெண்டாவது வீடு கெட்டு போச்சு, அதனால இவங்கள ஆக முடியல. மூணாவது வீடு கெட்டு போச்சு, ஆனா நாலாவது வீடு நல்லா இருக்கதால இவங்களுக்கும் சொத்து இருக்கு, அவங்களுக்கும் சொத்து இருக்கு, ரெண்டு பேருக்கு சொத்து இருக்கு. ஒன்னும் ஏதிங்க, நாலாவது வீடு யார் யாருக்கெல்லாம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்றதோ இவர்களுக்கு சொத்துக்கள் இளமையிலேயே கிடைக்கும். நாலாவது வீடு 2, 4, 6, 10 யார் யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்றதோ இவர்களுக்கு சொத்து வந்து பாத்தீங்கன்னா இளமையிலேயே 30 சொந்த வீட்டுல இருப்பாங்க சார். நாலாவது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா அவர்களுக்கு 30 சொந்தமா வீடு வந்துடும் சார். யாரோ ஒருத்தர் வீட்டை பத்தி யாரோ கேட்டிருந்தாங்க, யாரும் தெரியல ஆக்சுவலா, யாரோ வீடு கிடைக்குமான்னு, நீங்க தானே அது உங்க ஜாதகத்துல பாருங்க. நாலாவது வீடு வந்து 3-11 தான் என்னோட தொடர்பு கொண்டு வருது இல்லையா, அப்படின்னு போது அந்த கொடுப்பினை வீக்கா போயிடுச்சு. அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு அந்த ராகு அதாவது சுக்கரம் தான் உங்களுக்கு நாலாவது வீட்டு சப்ளாட் நினைக்கிறேன். சுக்கரம்னா ஏதோ சுக்கரம்னா ராகுவா பாருங்க, அவனுடைய ஸ்டார்ல 2-3 கிரகம் இருக்கு, கேது இதெல்லாம். சுக்கரனுடைய ஸ்டார்ல என்ன கிரகம் வருதோ அப்பதான் வாங்க முடியும், அது வரைக்கும் கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். இதே நாலாவது வீடு யாருனா அங்க இப்ப ஜாதகம் போட்டவங்க யாருன்னா சொந்த வீடு யாரா வச்சிருக்கீங்களா சார், சொந்த வீடு, சொந்த வீடு இளமையில ஒரு 30 இருக்கிறவங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா நாலாவது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டு இருக்கும் சார். பிரச்சனை வில்லங்க இருக்குன்னு சார், அதாவது கொஞ்சம் பிரச்சனை, சொந்த வீடு வாங்குற அமைப்பு இருக்கு, 8-12 ஒரு பிரச்சனை இருக்கு, பட் சொந்தமா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. போன வருஷம் தான் இருக்கீங்களா,
போன வருஷம் தானே சார் பாதையில் நிக்கிறது தான் 8:12 சார். அடுத்து எப்ப 7:11 வருது அப்ப முடியும் சார். 8:12 உடையணும். அதாவது 8:12 வராம இருந்தா உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிடும் சார். அதாவது உதாரணத்துக்கு ஒரு சின்ன இது சொல்ற மாதிரி ஒருத்தர் நமக்கு பணம் தரணும் சார், கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கினவர் 4 நாள்ல தந்துடுறேன்னு சொல்றாரு. 4 நாள்ல தந்துட்டாருன்னா அது 2 நாள் 6% மாதிரி. ஆனா அலைய விட்டு 10 தடவை அலைய விட்டு ஒரு 5000 ரூபாய் வாங்குந்த ஒவ்வொரு தடவையும் வரும்போது 500 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் தராருன்னு வச்சுங்களேன். ஆனா கொடுத்துடுறாரு அப்படின்னா அது 2 நாள் 8% அர்த்தம் சார். அது கூட்டு சொத்தா இருக்கும் சார். 4:10 நீங்களே வச்சுக்கோங்க சார். அதுல போய் என்ன சார் இங்கே இருக்க ஒன்றும் பிரச்சனை. அது 3:7 அதாவது இந்த எனக்கு 4:10 கூட்டு சொத்தா இருக்கும் சார். அதாவது இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார், பிரிக்கல, வீட்டை பிரிக்கல, ரொம்ப நாள் வரைக்கும் கூட்டு சொத்தா இருக்கும். 4:10 கூட்டு சொத்துன்னு பேர். ஏன் 4:10 கூட்டு சொத்துன்னு சொல்றோம்? லக்னத்துக்கு 4:10 ஏழுக்கு 4:10 இருக்கும். இது லக்னத்துக்கு 4:10 ஏழாவது வீட்டுல இருந்து பார்க்கும்போது இது 10வது வீடா வரும், இது 4வது வீடா வரும். ஏழுங்கிறது நம்மோட இது ஒரு ஒரு இணைத்துக் கொள்ளுதல்னு சொல்றோம் இல்லையா. அதனால வெறும் 4னா சொத்து, 4:10 கூட்டு சொத்து. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 5வது வீடு வாணிங்கிற வாணிக்கு எப்படி இருக்குன்னா 5வது வீடு 5, 11 தொடர்பு கொள்ளுது. 5, 11 என்ன? கேளிக்கை, சந்தோஷம், அனுபவிப்பாங்களா அனுபவிக்க மாட்டாங்களா? கேளிக்கை 5வது வீட்டுக்கு கேளிக்கை, சந்தோஷம், அனுபவிப்பாங்க. 2வது பொண்ணுக்கு 5வது வீடு 4:10. அதாவது சார், ஒருத்தர்கிட்ட ஒரு டிவியில ஒரு ரூம்ல ஒருத்தர் உட்கார வச்சுட்டு டிவியை கொடுத்துட்டு ரிமோட்டை கொடுத்துட்டு அப்படியே ஒளிஞ்செந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ அவங்க பார்க்குற சேனல் என்ன இருக்குன்னா பாடல்கள், மியூசிக்கு, இதை பார்த்துட்டு இருப்பாங்க. 5வது வீடு ரெட்டைப்படை பாவம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன சார், ரெண்டு பேர் சேர்ந்தா இதையும் பார்ப்பாங்க அதையும் பார்ப்பாங்க. ஜனரஞ்சகமா இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுங்க சார், நம்ம ஜாதகத்துல முக்கியமான பாவங்கிறது கேந்திரம் சொல்லுவாங்க. 1, 4, 7, 10 1, 4, 7, 10 பாருங்க. இங்கிருந்து ஒரு பாவம், இங்கிருந்து ஒரு பாவம், இங்கிருந்து ஒரு பாவம், ஒரு பாவம். இந்த கேந்திரத்தோட தன்மை என்னன்னா எல்லாம் கலந்தது, ஆனா நல்ல விஷயத்தை மட்டும் பொறிக்கெடுக்குது. இங்க பாருங்க 4வது வீட்டுல 8, இந்த திரிகோணத்துல மோசமானது எது? 8:12 தானே அது இருக்கா பாருங்க. இல்ல, இந்த 1, 5, 9 மோசமானது எது? 5, 9 தான், அது இங்க இல்ல. இந்த 2, 6, 10 ரொம்ப நல்லது வலுவானது எது? 10, அது இங்க இருக்கு. இந்த 3, 7, 7, 7 அப்ப இந்த மாதிரி இருக்கும் ஜாதகம். 5வது 1, 4, 7, 10 தான். இதையும் பார்ப்பாங்க அதையும் பார்ப்பாங்க. ஆனா வெறும் ஒற்றைப்படையா இருக்கிறவங்க, 5வது ஒற்றைப்படை பாவம் இருக்கிறவங்க, அவங்க ஒரு ஒரு பொழுதுபோக்கு விஷயத்தை பார்க்கும்போது அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க அவங்களுடைய மனசு செல்லும். 5வது ஒற்றைப்படை இரட்டைப்படை பாவத்தில் தொடர்பு 2, 4, 6, 8 தொடர்பு கொள்றவங்க நியூஸ் சேனல் தான் அதிகமா பார்ப்பாங்க. அதாவது அந்த அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமுள்ளதா ஆக்குவாங்க. என்டர்டைன்மெண்ட் சொல்றோம் இல்லையா, ஒரு படம் எடுத்தீங்கன்னா சார், சினிமாங்கிறது பொழுதுபோக்கா பொழுதுபோக்கு இல்லையா சார்? அதனால கதைங்கிறது லாஜிக் கூட இருக்கும். கதைங்கிறது லாஜிக், பாடல் என்பது பொழுதுபோக்கு, சண்டை காட்சிங்கிறது பொழுதுபோக்கு. உதாரணத்துக்கு யாராவது ரெண்டு பேரும் சண்டை போட்டா எவனாவது மியூசிக் கொடுக்குறானா? நீங்க பாருங்க, யாராவது ரெட் ரோட்ல சண்டை போட்டுருப்பாங்க சார், எந்த மியூசிக் டைரக்டரா வந்து நீ சண்டை போடுற மியூசிக் கொடுக்குறானா? என்ன சார், அதாவது சண்டையில பாருங்க, ஓங்கி ஒருத்தர் குத்துவாரு, குத்துனா டிஷ்ன்னு ஒரு சண்டை இருக்கும், அப்படியே அங்க போய் விழுவாரு. அதுவும் இப்ப வரக்கூடிய படத்துல பாருங்க, ஒருத்தர் குத்துன உடனே அப்படியே எங்கோ போய் விழுவான், சரியா போச்சு. இதுதான் என்ன பண்றது, கவர்ச்சின்னு சொல்றது.
சினிமாவுக்கு மூலதனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்ச்சி. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஐந்தாவது பாவத்தில் டிபார்ட்மெண்ட்னால கவர்ச்சின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதனால இந்த பொண்ணோட ஜாதகத்தில் ஐந்தாவது விட அஞ்சு பதினொன்றுன்றதுல இந்த ஜாதகத்தில் ஐந்தாவது விட நாலு பத்துன்றதால இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாம் நல்லா என்ஜாயபிளாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது இயற்கையா சார் ஒரு மனுஷனை நல்ல என்ஜாயபிளா நல்ல ஹாப்பினஸா நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கிறவங்க நோய் அவ்வளோ வராது. எப்போதே எப்போதுமே அப்படி ரஃபா ரொம்ப பஞ்சுவலா ரொம்ப கோடு போட்டு அதாவது அந்த கோட்டை விட்டு நகராம ரொம்ப லாஜிக்கா ரொம்ப அதாவது எந்திரதனமா இருக்கிறவங்க நோய் வரும் சார். ஏன் அப்படின்னா நோய்ங்கிறது எந்த பாவம் சார்? ஆறாவது வீடு. நல்ல கலகலப்பா இருக்குது எந்த பாவம் சார்? நல்ல கலகலப்பா நல்ல காமெடியா நல்ல சந்தோஷமா ஐந்தாவது வீடு தான். இயற்கையாவே சில மருத்துவ முறைகளை சில இசைகளை கேட்கும் போது நோய் குணமாவதுன்றாங்க. இசைங்கிறது எந்த பாவம்? ஐந்தாவது வீடு தான் ஓகேங்களா. இந்த ஐந்தாவது வீட்டுக்கு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.